ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு கடமை இது, அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு, எங்கள் அம்மாட்ட செஞ்சு கேட்டேன். உடனே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு தந்துட்டாங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வரும்போது அதில் 1 கப் கோதுமை மாவை போட்டுருங்க. நெய்யில் நல்லா கோதுமை மாவை வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது கோதுமை மாவு ஸ்மெல்லே அடிக்காது. நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கோதுமை மாவு இந்த மாதிரி நெய் விட்டு வரும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, கம்பி பதத்துக்கு வருதான் செக் பண்ணலாம். கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய கோதுமை மாவை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா மாவு கெட்டி கெட்டியாக போயிடும். நம்மளுடைய கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி சில்கியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது அதில் 4 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஸ்வீட் ரொம்ப எம்மையாக இருக்கும். வாவ், நம்மளோட ஸ்வீட் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. உங்ககிட்ட இருக்க நட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய வீட் பர்ஃபி ரெடி. அதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வாயில் வச்ச உடனே கரையில் பர்ஃபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.